ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி எனக்கு அட்வைஸ் பண்ண பல பேருக்கு ஐ எம் ஸோ சாரி. நீங்கள் எல்லாம் கேட்டீங்க உன்னோட ஜோன் வேறு, நீ நல்ல ஜோனில் போயிட்டுருக்கேன், நீ எதுக்கு வனிதா விஜயகுமார் மாதிரி ஒரு ரோட்டன் மெட்டீரியல் எடுத்து நீ பேசுகிறமா தேவையில்லைமா வேண்டாமா நீங்கள்லாம் சொன்னீங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுத்தேன். இந்த மாதிரி ஐ ஸ்டுட் ஃபார் சிங்கிள் மதர்ஸ், சிங்கிள் மதர்ஸ் பட்ட கஷ்டம், அண்ட் வனிதாக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஸோ அதுக்காக நான் பேசியிருக்கேன். நல்லதோ கெட்டதோ இதுக்கப்புறம் வந்து லீகலாக அவங்க பார்க்கட்டும், பட் ஐ ஸ்டுட் ஃபார் த சிங்கிள் மதர்ஸ்ன்னு சொன்னேன். பட் ரைட் நவ் ஐ எம் டெல்லிங் யூ வனிதா விஜயகுமார், ஐ ஃபீல் அஷேம், ஐ ஃபீல் ரியலி அஷேம். யார் வருவாங்க, யார் நிற்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஒரு வக்கப், இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ப்ஸ் நீங்கள் வந்து ஒரு லைவில், ஓகேங்களா, ஒரு லைவில் அவ்வளோ பெரிய ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டுருக்க ஒரு லைவில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, தென் வாட் அ மெட்டீரியல் யூ ஆர், வாட் அ மெட்டீரியல் யூ ஆர் வனிதா, ப்ளீஸ், வாட் அ மெட்டீரியல் யூ ஆர் சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்காக யாரும் வர மாட்டாங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நான் பேசின பார்த்தீங்களா, நானே சொல்கிறேன், நோ ஒன் வில் கம் ஃபார் யூ, நோ ஒன் வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ, சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நோ ஒன் வில் கம். எப்படி வருவாங்க, யார் வருவாங்க? உங்களுக்காக யாரும் பேசக்கூடாது, யாரும் வரக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, நோ ஒன் ஷுட் கமெண்ட் யூ, ஓகே ஃபைன், அப்படி இருப்பாங்க. நீங்கள் ப்ளீஸ் சிட் இன் சைட் யோர் ஹோம் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் யோர் ஃபோன் அண்ட் த்ரோ இட் அவே. டோன்ட் பி ஆக்டிவ் இன் எனி சோஷியல் மீடியா, டெலிட் ஆல் யுர் அக்கௌண்ட்ஸ் ப்ளீஸ். உங்களோட ப்ரைவேட்டை கொண்டு வந்து நீங்கள் பப்ளிக் ஃபோரமில் போட்டு யூ ஆர் மேக்கிங் அ ரப்பிஷ் பிஸ்னஸ் அண்ட் யூ ஹாவ் டு பே ஃபார் யுவர் பாப்புலாரிட்டி, bloody popularity neenga panikittirukka inda velaki, you have to pay. Yes, okay, see Vanita, what happened, you know, in my case ungaloda ponnayum Peter Paulayum asingama pesnaanga oru lady Sandhya Mutraja something, because of the comment I turned off my comment box enoda video la na andha comment box e close panna. அதுக்கு கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், பொன் குழந்தைங்கள ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவங்க என்ன வேணால் பண்ணுறாங்க, ஓகே ஃபைன், அது கடவுள் பார்ப்பாங்க, கர்மா பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி அந்த குழந்தையும் அந்த பீட்டர் பாலையும் சேர்த்து பேசுகிறீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி நான் உங்கள் அப்பவும் பேசினேன், உங்கள் பொன் குழந்தைக்காக பேசினேன். இப்போ நானே உங்களை கேட்குறேன், நீங்கள் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அவ்வளோ அப்யூசிவான வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த வீடியோக்கு கேமராமேன் வந்து மிஸ்டர் பீட்டர் பால் சார், சைடில் லைட்டிங் ஏசி ஆன் ஆஃப்லாம் பண்ணிகிட்ருக்க அந்த லிட்டில் பட்ஸ் உங்கள் குழந்தைங்க, யூனோ வாட் தே ஆர் லேர்னிங், அவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன கற்றுப்பாங்க, என்ன புரிஞ்சுப்பாங்க உங்ககிட்டருந்து, உங்கள் அம்மாவா உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு உங்கள் பொன் குழந்தைங்களுக்கு என்ன விட்டுட்டு போவீங்க, என்ன கொடுத்துட்ருக்கீங்க, லக்ஸுரி ஏசி யோர் இட்டாலியன் அண்ட் மெக்சிகன் ஃபுட்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் வனிதா, கல்ச்சர் அண்ட் யுவர் டிசிப்ளின் அண்ட் யுவர் வக்காப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டூ க்யூட் லிட்டில் டாட்டர்ஸ், டோன்ட் ஸ்பாயில் தம் அண்ட் கில் தம் விட் யுவர் ஆட்டிடியூட் ப்ளீஸ் வனிதா. இப்போ யூடியூப்குள்ளே யார் வராங்க, யார் பார்க்குறாங்க, என்ன கற்றுக்குறாங்க, யூடியூப்னால வாழணும் வளரணும்னு நினைக்கிற என்ன மாதிரி சிலரும் இருக்காங்க, யூடியூப் பார்த்து அதாவது போய் படிக்க முடியாமல் காசு கொடுத்து படிக்க முடியாமல் யூடியூப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்க லேடிஸும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன கொடுத்துட்ருக்கீங்க டெய்லியும், ஒன்று நீங்கள் யாரையாவது அசிங்கப்படுத்திட்ருக்கீங்க, இல்லை யாராவது உங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, இல்லை யாராவது இந்த ரெண்டையும் எடுத்து ட்ரெண்டிங்கில் போட்டு கிழிச்சிட்ருக்காங்க. இதுதான் யூடியூப்பில் போயிட்டுருக்கு. இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டுருக்க எல்லோரும் இந்த வீடியோ பேக் போயிட்டு நீங்கள் சும்மா உங்கள் ஹோம் பேஜ் பாருங்கள், வனிதா 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 எஸ். அண்ட் நீங்கள் சொன்னீங்க பிக் பாஸ் 4 இஸ் கோயிங் ஆன் வித் வனிதா விஜயகுமார் ஆன் யூடியூப், இஸ் இட் ஸோ, யூ ஆர் க்ரியேட்டிங் அ பிக் பாஸ் ஷோ இன் யூடியூப். எப்படி உங்களுக்கு மனசு வருது, பொண்ணுனா பேய் கூட பரிதாபப்படும்னு சொல்லுவாங்க வனிதா, ஆனால் சத்தியமாக சொல்கிற பேய் கூட ஓடி போயிடும். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் இஸ் அ சி, அவங்க அவங்கள மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆக்டிவிஸ்ட்டு தமிழ்நாடுல மறுபடியும் எங்கே பார்க்க முடியும், அப்படி ஒருத்தங்கக்கிட்ட இந்த பிஹேவியர்ஸ் கொண்டு போய் காமி, தே ஆர் சர்ச்சிங் அ பாப்புலாரிட்டி அண்ட் டிஆர்பி வித் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். அவங்க எதுவுமே தப்பாக சொல்லலை, அப்போ கூட பீட்டர் பாலோட சன்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா என்னன்னா கூட உங்கள் அப்பாவை நீங்கள் அசிங்கமாக பேசக்கூடாது, மெயின்டைன் யுவர் டிக்னிட்டி இப்படி சொல்கிறாங்க. அண்ட் வென் சம் ரபிஷ், நான் கூட ஒரு ரபிஷான ஒரு வீடியோ பார்த்தா காட் ஷிட்னு தான் சொல்லுவேன், அதுக்கு எவ்வளோ அப்யூசிவான ஒரு வேர்ட் நீங்கள் சொல்கிறீங்க வனிதா. யார் வருவாங்க உங்கள் வீ, இப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மட்டும் இல்லை உங்கள் வீதிக்கே யாரும் வர மாட்டாங்க. யார் வருவாங்க தெரியுமா, போலீஸ் வெல்கம், லாயர்ஸ் வெல்கம், அண்ட் யூடியூப் சேனல்ஸ் டு மேக் ட்ரெண்டிங் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் வித் யூ வெல்கம் இன்டர்வியூக்கு. ஆல்ரெடி கொரோனா வேற ஊர் சுற்றி அப்படியே பரவி நெகட்டிவிட்டியை வளர்த்தி வச்சுருக்கு, ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு எந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலும் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான் ஏதாவது நல்லது பண்ணுறீங்க, முதல் சமைச்சிட்ருந்தீங்க,
ஃபர்ஸ்ட் யூ ஆர் குக்கிங், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் பிளஃபிங், யூ ஆர் பார்க்கிங், யூ ஆர் ஸ்க்ரீமிங். இப்போ பேட் வேர்ட்ஸ் வேற பீப் போட்டு அவன் அந்த வீடியோவில் 90% பீப்ஸ் ஆன் பிகாஸ் ஆஃப் யூ. ஒரு லைவ்ல அவங்க யாரா வேணா இருக்கலாம், ஓகே, நம்ம ஜென்ம விரோதியா கூட இருக்கலாம், அவங்க ஒரு என்ன இருந்தாலும் ஷீ இஸ் அ லேடி. அண்ட் அஃப்கோர்ஸ் வனிதா ஷிடன்ட் டூ, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் டிண்ட் டூ எனி சிம்பிள் சில்லி மிஸ்டேக். யூ நோ வாட், உங்களுக்காக சிங்கிள் மதர்ஸ்க்காக நான் போட்ட வீடியோவில், அதாவது பீட்டர் பால் அப்படிங்கிறவர் டிவர்ஸ் ஆகலைன்னு எப்படி எனக்கு தெரியாதோ அதே மாதிரி லக்ஷ்மி மேம்க்கும் தெரியாத அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து, ஐ ஹாவ் த ஸ்க்ரீன்ஷாட், குட் ட்ரைமா இந்த வீடியோ கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் அதாவது நீங்கள் கல்யாணம் ஆக போகிற புதுமண தம்பதிகள், ஓகே, உங்களுக்கு விஷயம் பண்ணியிருந்தாங்க, திஸ் இஸ் வாட் ஷீஸ், ஓகே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வாட் அ மெட்டீரியல் யூ ஆர் வனிதா. அவங்கள என்னென்ன மாதிரி அசிங்கமான வேர்ட்ஸில் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆயோ அ லேடி, ஆயோ ஹியூமன், அட்லீஸ்ட் என்ன தைரியம், என்ன தைரியம். எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், வனிதாக்கு என்ன தைரியம் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இஃப் ஷீ ஸ்பீக்ஸ், இஃப் ஷீ பார்க்ஸ், த வீடியோ பிகம்ஸ் ட்ரெண்டிங், ட்ரெண்ட் ஆகும். யாரும் அவங்கள எதுவும் பண்ண முடியாது, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படி. ஷீ இஸ் காலிங் கம் டு வடபழனி போலீஸ் ஸ்டேஷன், இஸ் இட் யோர் ப்ராப்பர்ட்டி, இஸ் இட் யோர் ப்ராப்பர்ட்டி? எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் 90% உங்கள் லைஃப் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கழிச்சிட்டு இருக்கீங்க வனிதா, தட் இஸ் வை யூ காலிங் ஆல் த லேடிஸ் டு கம் டு போலீஸ் ஸ்டேஷன். நம்மளுக்கு விரோதியாக இருந்தோம் கூட ஒரு பொம்பளை நம்ம முன்னாடி நிற்கிறாங்கன்னா, வி மஸ்ட் ஹவ் அ சாஃப்ட் கார்னர். அவங்கள நீங்கள் பேசவே விடலையே வனிதா, உங்கள் ரெண்டு பேரை லைவ்ல போட்டால் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க போட்டிருக்காங்க, ஓகே, தட் இஸ் வாட் ஹேப்பன்ட், ஓகே. ஆக்சுவலி இந்த பிஹேனோட ஆங்கர் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க ரெண்டு பேர் கத்தட்டும்னு சொல்லி ஹைட்ல போயிட்டீங்களா? வாட், கான்ட் யூ டிஸ்கனெக்ட் த கால், இவ்வளோ அப்யூசிவான லாங்குவேஜில் பேசுகிறாங்க, அப்போ கூட நீங்கள் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணலைன்னா தென் வாட் ஃபார் யூ கால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம். அவங்க சொல்கிறாங்க, நான் கிளிக்கிறக்காக தான் உன்னை கூப்பிட்ருக்கேன். அவ்வளோ தைரியம் ஒரு லேடிக்கு எப்படி வருது, எது மூலிமா வருது? எந்த ஒரு பொம்பளை சின்ன ஒரு விஷயம் வனிதா பற்றி பேசுகிற கூட பயக்கிறாங்க. அதான் நான் சொன்னேனே, நீ பேசாத அமைதியாருன்னு எல்லோரும் எனக்கு என்னை அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு மிரட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் எல்லோரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றீங்க, என்னை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது, பேசினா நான் சூசைட் பண்ணிப்பேன் பிகாஸ் ஐம் கெட்டிங் டிப்ரெஷன். இஸ் இட் வாட், இஸ் இட் தட், ரியலி ரியலி யூ மீன் தட் நீங்கள் சூசைட் பண்ணுவீங்க? நாங்கள் எல்லோரும் தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் யுவர் நெகட்டிவ் வைப்ஸ் அண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் யூஸிங். குழந்தைங்க எல்லாம் யூடியூப், இப்போ என் பையன் ஓப்பன் பண்ணுறான், எந்த வீடியோக்குள்ளே போனாலும் உங்களோடது தான், ஒன்று உங்கள் ட்ரெண்டிங் இல்லை, ஏதாவது ஒன்று வடிவேலை வச்சு உங்களை கிளிக்கிறாங்க, இல்லை நீங்கள் பேசின வேர்ட்ஸ் வந்து கிளிக்குது எல்லா ட்ரெண்டிங் சேனல்லையும். வாட் வில் மை சன் லேர்ன் ஃப்ரம் யுவர் வகாப் வனிதா? என்ன லேர்ன் பண்ணுவார், என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? உங்கள் வாயவே தேடுறாங்க குழந்தைங்கள, என்ன பேசுகிறாங்க இந்த ஆண்டின்னு. யூ வாண்ட் தட், யூ வாண்ட் தட், ரியலி வாண்ட் தட் வனிதா? தனியாக இருக்கீங்க, தனியாக போராடுறீங்க, இதுக்காக நான் பேசினேன். யூ டிஸ்கிரைப் யுவர் சிங்கப்பென், ஆர் யூ அ சிங்கப்பென்? யூ நோ வாட் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ். நான் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், வனிதாவை வச்சு மற்ற லேடிஸை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. எனக்கு இப்போ அது மட்டும் தான் தோணுது. இஃப் சம் ஒன்ஸ் லைஃப் இஸ் இன் அ சஃபர் லைக் யூ, ஆர் ஏதாவது ஒரு நடக்குது, ஏதோ ஒரு மிஸ்ரின்னு, நாங்களாம் யாருமே ஏன் பேச வர மாட்டேங்கிறாங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ வனிதா. அண்ட் செகண்ட் திங் வந்து, ஆமாம் பாரு இப்படி தான் ஒத்தி, அப்போ பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கப்பார் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க பிகாஸ் ஆஃப் யூ. அகெயின், யூ ஆர் லிவிங் அஸ் அ வெரி 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 பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த லேடிஸ் இன் த தமிழ்நாடு சொசைட்டி. யூ ப்ளீஸ் டோன்ட் அபட் டாக் அபட் தி கல்ச்சர், நத்திங். உங்கள் மேலே வந்த ஒரு இரக்கம், ஒரு இது எல்லாத்தையும் ஒட்டச்சு சுக்கு நூறு பண்ணிட்டீங்க வனிதா. ஒன்று ரெண்டு லேடிஸ் உங்களுக்காக நின்றுருந்தா கூட என்ன மாதிரி, அவங்க எல்லாம் இப்போ கூணி குறுகி வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் எல்லோரும் என்னை திட்டுவாங்க, நீங்கள் எதுக்கு மறுபடியும் வனிதா? பட் ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் லக்ஷ்மி மேம். அவங்க என்ன பண்ணாங்க, சும்மா இருக்கவங்களை கூப்பிட்டு சொரிஞ்சு விட்டுட்டு ப்ளீஸ் வாங்க ட்ரெண்டிங் ஆகணும், வாண்ட் தட், யூ வாண்ட் தட் ரியலி? பிஹைண்ட் வேர்ட்ஸ் யூ ரியலி நீட் தட்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஓகே உங்கள் சேனலுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஒரு டே தீப்பொறி வெடிக்கிற மாதிரி அசிங்க அசிங்கமான பச்சை வார்த்தைங்களில் வனிதா வந்து லக்ஷ்மி மேம் திட்டம் போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஹைட்டில் போய் அந்த சைட் போய் என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் டெல் மீ வாட், வாட் யூ டூயிங்? பேசு பேசு பேசு, ட்ரெண்டிங் தான் இன்றைக்கி. அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் யூ, நம்மளுக்கு அவங்கள பிடிக்குது பிடிக்கல, வி ஹாவ் டு இக்னோர் அண்ட் கோ. நம்ம வந்து அவங்களோட வியூஸ்க்கு தான் பயங்கரமான ஒரு 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 பீக் கொடுக்குறோம்ல, அதனால தான் அவங்களுக்கு இந்த தைரியம் வருது வனிதாக்கு. அதனால தான் மற்றவங்கெல்லாம் என்ன மாதிரி முன்னாடி தைரியமாக பேச வரவங்கள வேண்டாமா, அவங்கள பற்றி பேசாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். ஒரு ஃபீமேல் யூடியூபர் கூட வனிதா பற்றி பேசுகிறதில்ல, நல்லா கவனிச்சிங்களா? காரணம் என்னென்னா, பயம், மிரட்டி வச்சுருக்காங்க, கேஸ் கொடுத்துருவாங்களாமே, கரெக்ட்?
ட்விட்டர்லலாம் பயங்கர மிரட்டு, என்னை பற்றி யாராவது பேசுகிறீங்கன்னா எனக்கு டிப்ரெஷன் வந்துடும், நான் இறந்து போயிடுவேன். தமிழ்நாடு டிப்ரெஷனில் இருக்கவங்கனால ப்ளீஸ் பேக் அப் யோர் குக்டப் ஸ்டோரிஸ், உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுக்கோங்க, உங்கள் கேமராமேன் பீட்டர் போல். அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களெல்லாம் ப்ளஸ் பண்ண, நாங்கள் எங்களெல்லாம் கோமாளி பண்ணிவிட்டு நாங்கள் கல்யாணமே பண்ணலை, நாங்கள் வந்து அந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு விடுட கேஷுவல் திங், ஒரு எமோஷ்னலான ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தைரியசாலியா, நீங்கள் சிங்கப்பெண்ணா, நடந்த கல்யாணத்தை கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ட்ராமா போட்டுட்ருக்கீங்க. எங்கள் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவேன்னு உங்களுக்கு அதான் பயம். நீங்கள் வந்து தைரியசாலி, உங்களை பற்றி தைரியமாக ஒப்பீனியன் கொடுக்குற நாங்களாம் கோலைங்க. ஆமாம்ல, நீங்கள் வந்து அதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிவிட்டு யூ ஆர் பிளாஸ்டிங் அண்ட் பிகமிங் மோர் ஃபேமஸ் இன் தி யூடியூப். ரியலி ஸ்டாப் திஸ், ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஓகே லக்ஷ்மி மா, பற்றி நீங்கள் நீங்கள் யாரை பற்றியுமே பேசாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பிஸா பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், என்ன வேணால் மிஸ்டர் பீட்டர் பால் கேமராமேன் சார் இருக்கார்ல, அவர் வச்சு நீங்கள் வாழுங்க, நூறாண்டு நல்லா வாழுங்க. நீங்கள் தயவு செஞ்சு பப்ளிக் ஃபோரம்குள்ளே வராதிங்க வனிதா. யூ டோன்ட் ஹவ் எனி பெட்டர் குவாலிட்டிஸ் டு கெட் இட் இன் த சொசைட்டி. ப்ளீஸ் டோன்ட் கெட் இட் டு த சொசைட்டி அகெயின். யூ டோன்ட் ஹாவ் அ பெட்டர் ஃபேஸ் ஃபார் தேட். நீங்கள் வந்தீங்கன்னா இனி வேறு மாதிரி இருக்கும். மைசர் மற்றவங்களுக்கு எப்போ ஐ ஃபீல் ஸோ பிட்டி ஃபார் யூ வன்னி தான். நான் உங்கள் பொன் குழந்தைங்களை பற்றி நினச்சேன், உங்களை பற்றி யோசித்தேன். நீங்கள் யோசிச்சிங்களா உங்களை பொன் குழந்தைங்களை பற்றி? நாளைக்கு நீங்கள் ரெண்டு மருமக எடுக்க வேண்டிய பர்சன். நீங்கள் யாரை எப்படி பேச போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வனிதா? யூ ஸ்பாயிலிங் த கல்ச்சர் ஆஃப் யூடியூப் ஆல்சோ. It has been damn damaged because of you. And please, I'm requesting the society and entire department, everything. Please, ninga ivangala vechu matha ladies a pesadinga, judge panadinga. Please stop it and stop encouraging her. Please. Okay? Lakshmi Ramakrishnan ma'am, I really feel sad. Okay? I can understand. Ena neenglo என்னோட அதே ஒரு ஃபீல் தான். நீங்களும் அது அவங்க நல்லா இருக்கும்னு தான் நினச்சிங்க, பிகாஸ் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் தி கல்பிரிட்ஸ் பிஹைண்ட் தி ஸ்டோரிஸ் அண்ட் அது புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிங்க. நான் டெலிட் கூட பண்ணல என்னோடய வீடியோவை, பிகாஸ் ஐ ஸ்டுட் அப் ஃபார் தி சிங்கிள் மதர்ஸ். அதில் அந்த கேரக்டரோட நேம் தான் வன்னிதா, ஆனால் கான்செப்ட் வந்து சிங்கிள் மதர்ஸ். இப்போது நான் வந்து விமன்ஸ்க்காக தான் பேசுகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் எனி விமன் வித் அ நேம் ஆர் தி பிக்சர் ஆர் தி ஷேடோ ஆஃப் வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமார் இஸ் அ இன்ஹியூமன். அவங்க ஹியூமன் லிஸ்ட்லேயே எல்லாம் அப்புறம் நீங்கள் விமனில் வைக்காதீங்க, வைக்க முடியாது. தேங்க்யூ.